இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, மகளிர் உரிமை தொகை குறித்து முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியே உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோல நாம டீடைலா பார்க்க போறோம். ஆதார் பேன் இணைக்காதவர்களுக்கு மகளிர் தொகை கிடைக்குமா கிடைக்காதா என்பது குறித்து கேள்விகள் இருந்தது. அது குறித்த தகவல் வெளியே உள்ளது. அது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். செப்டம்பர் 15 முதல் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட உள்ளது. இதற்காக பார்த்தீங்கன்னா, சுமார் 1.60 கோடி விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அந்த படிவங்களில் பெண்கள் தெரிவித்துள்ள தகவலை சரிபார்க்கும் பணி நடைபெற்று வருகிறது. மாவட்ட ஆட்சியர்களும் பார்த்தீங்கன்னா நேரில் சென்று சரிபார்க்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் திண்டுக்கல்லில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுவரை பெற்ற விண்ணப்பங்களின் அடிப்படையில் மகளிர் உரிமை தொகை தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், எண்ணிக்கையை முடிவு செய்யாமல் தகுதியான அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை கிடைப்பதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறியுள்ளார். அதே போன்று விழுப்புரத்தில் பேசிய அமைச்சர் பொன்முடி, முதியோர் உதவித்தொகை பெறுவராக இருந்தாலும் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் ரூபாய் 1000 வழங்க முதல்வர் கூறியிருப்பதாகவும், தகுதியுள்ள அனைவருக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் என்றும், 1.64 கோடி பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள் என்றும், இதில் 1.5 கோடி பேருக்கு பார்த்தீங்கன்னா உரிமை தொகை கிடைக்க வாய்ப்பிருப்பதாகவும், ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 1 கோடி பேருக்கு மட்டுமே உரிமை தொகை வழங்கப்படும் என்று கூறப்பட்ட நிலையில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் இவ்வாறு கூறினார். இதை தவிர இந்த திட்டத்துக்காக விண்ணப்பித்த சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கே இல்லாமல் இருக்கிறது. அதே போல் வங்கி கணக்கில் பேன் எண் இணைப்பு இல்லாமல் இருக்கும் பெண்களுக்கும் இந்த உரிமை தொகை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று கேள்வி எழுந்தது. இது குறித்து பெரம்பலூரில் பேசியுள்ள சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை செயலாளர் என்ன சொன்னார்னா, வங்கி கணக்கு பான் கார்டு இல்லாத ஆதார் எண்ணை வங்கி கணக்குடன் இணைக்காத பயனாளிகளுக்கு அஞ்சலக வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டு உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், ஆதாருடன் பான் இணையவில்லை என்றாலும் தகுதி வாய்ந்த அனைவரும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் பயன்பெறுவார்கள் என்றும் கூறியுள்ளார். இதுதான் தற்போது வெளியான முக்கிய தகவல். இதற்கான இறுதிப்பட்டியல் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1 வெளியிடப்படும் என்றும், செப்டம்பர் 15 பார்த்தீங்கன்னா தகுதியில் அனைவருக்கும் பணம் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதுதான் தற்போது வெளியான முக்கிய தகவல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. I don't understand your jokes man because it's not a joke. முன்ன பொண்ண தெரியாத ஒரு பையனுக்காக சப்ஸ்கிரைப் போடுற அந்த மனசு இருக்க அதான் கடவுள்.